இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் லெமன் ஜூஸ் கேரளா ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை முத முத பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லெமன் ஜூஸ் வீட்டிலையே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம போட்டு குடிப்போம். இதை கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நைட்டே பாதாம் பிசு இது மாதிரி தேவையான அளவு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. காலையில் எப்படி நல்லா இது மாதிரி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஜிகர்தண்டா, பாதாம் பால், லெமன் ஜூஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். டெய்லியுமே ஒவ்வொரு ஜூஸ் இந்த வெயில் காலத்தில் ஒவ்வொரு ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா டெய்லி நம்ம குடிக்கிறப்ப இதை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஆனால் இதை கலந்து வச்சுட்டு குடிக்கவே குடிக்காதீங்க. நம்ம எந்த ஜூஸ் குடித்தாலும் குடிக்க போகிறப்ப தான் இதை மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப சூப்பராக உடம்புக்கு ரொம்ப நல்லது. லெமனில் விட்டமின் சி இருப்பதனால இந்த முகப்பரு உள்ள க்ரீமுக்கெல்லாம் இந்த லெமனை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. உடம்புல உள்ள லெமன் டெய்லி குடிச்சிட்டு வர்றதுனால உடம்புல உள்ள கொழுப்பு சத்தெல்லாம் குறையும். லெமன் குடிக்கிறதுனால கேன்சர் வரதை தடுக்கும். ஆனால் கேன்சர் வந்தவங்க லெமன் குடிக்கிறதுனால போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் லெமன் குடிக்கிறதுனால வர கேன்சரை தடுக்க முடியும். இந்த வெயில் காலத்துக்கு லெமன் ஜூஸ், லெமன் சாதம், அவல்லையே லெமன் புட்டு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லதில்லை. டெய்லியுமே நீங்கள் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அரிப்பு அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு லெமன் நல்லதில்லை, அதை சாப்பிடக்கூடாது. இப்போது லெமன் ஜூஸுக்கு தேவையான பாதாம் பீசன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 மேஜிக் கரண்டி பாதாம் பீசன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஜூஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு லெமன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 சிம்பு தண்ணிக்கு 1 லெமன் எடுத்திருக்கேன். இதோட பாதாம் பீசனோட நன்னாரி சேர்த்துக்கோங்க. நன்னாரி வந்து 3 கரண்டி சேர்த்துருக்கேன், 3 மேஜிக் கரண்டி. லெமன் வந்து 2 லெமன் சேர்த்துருக்கேன். அதுதான் சரியான அளவு. பாதாம் பீசன், லெமன், நன்னாரி இதெல்லாம் நீங்கள் சேர்த்து குடித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், அல்லது தேனும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு அதுக்கு ஐஸ் பால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 செம்பு தண்ணி, 2 லெமன், 1 கப் சர்க்கரை, நன்னாரி 2 ஸ்பூன், 2 மேஜிக் கரண்டி அளவு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அப்பயே குடிக்கிறீங்கன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணி குடிக்கலாம். நீங்கள் நம்ம தாகம் எடுக்கிறப்ப குடிக்கிறதா இருந்தால் பாதாம் பீசன் குடிக்கிறப்ப மட்டும்தான் சேர்க்கணும். கலந்தே மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஒரு மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ஒரு நொள நொளன்னு இருக்கும். அது பிடிக்காது, சில பேர்த்துக்கு பிடிக்காது. அதனால் குடிக்கிறப்ப மட்டும் கலந்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கேரளா ஸ்டைலில் லெமன் ஜூஸ். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நன்னாரி, பாதாம் பீசன், லெமன் எல்லாம், சுகர் எல்லாமே சேர்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான், வீட்டிலே நம்ம செய்யலாம். கேரளா ஸ்டைலில் லெமன் ஜூஸ் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக போட்டாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு
டெய்லியும் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.